நெல்லை மாவட்டம் முக்குடல் அருகே உள்ளது செங்குளம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர்தான் முத்துப்பாண்டி. இவருக்கு 40 வயது ஆகிறது. மனைவியின் பெயர் முப்புடாதி. 35 வயது ஆகிறது. இருவரும் காதலர்கள். கல்யாணமும் செய்தும் கொண்டார்கள். 13 வருஷம் ஆகிறது இவர்களுக்கு கல்யாணமாகி. 12 வயதில் ஒரு மகனும் இருக்கின்றான். முத்துப்பாண்டி தூத்துக்குடியில் சுமை தூக்கும் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில்தான் சம்போதன்று முப்புடாதி வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த 2 பேர்கள் திடீரென மறைத்து வைத்திருந்த அரிவாளால் முப்புடாதி கழுத்தில் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதனால் அவரது கழுத்து கைகளில் அரிவாள் வெட்டு விழுந்து இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்து விட்டார். அந்த கொலையாளிகளும் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். அன்று இரவு முத்துப்பாண்டி வீட்டிற்கு வந்தார். வீட்டினுள் மனைவி இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதைக் கண்டு அலறினார். உடனடியாக அக்கம் பக்கத்தினரும் போலீசாரும் தகவல் தெரிவித்தனர். பாப்பக்குடி போலீசார் விரைந்து வந்து முப்புடாதி உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாளையங்கோட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்து விசாரணையும் ஆரம்பித்தனர். அப்போதுதான் முப்புடாதியின் சுயரூபமும் தெரிய வந்தது. அவருக்கு அந்த பகுதியில் உள்ள நபர்களுடன் கள்ள தொடர்பும் இருந்துள்ளது. ஒருவர் இல்லை, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுடன் முப்புடாதி தொடர்பில் இருந்ததாகவும் தெரிகிறது. இதைதான் அவரது உறவினர்கள் கண்டுபிடித்து கண்டித்தும் உள்ளனர். முத்துப்பாண்டிக்கும் இந்த விஷயம் தெரிந்து கொந்தளித்து மனைவிக்கு அட்வைஸும் தந்துள்ளார். ஆனாலும் முப்புடாதி அவர்களுடன் தொடர்பில் தொடர்ந்து கொண்டு இருந்துள்ளார். இந்த ஆத்திரத்தில்தான் கொலை நடந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த துர்கை முத்து என்ற 20 வயது இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தப்பட்டும் வருகிறது. மேலும் ஒருவரை போலீசார் தேடியும் வருகிறார்கள். முப்புடாதியை கொன்றவர்கள் யார், ஏன் கொன்றார்கள் என்ற உண்மை தன்மையை போலீசார் விரைவில் வெளிக்கொண்டு வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.